ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். அதுவும் இந்த பாக்ஸ் வச்சு தான். நான் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துருக்கேன், நீங்களும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் கலர் ஷீட் எடுத்துருக்கேன். நீங்கள் கலர் ஷீட் வேணும்னா எடுத்துக்கலாம், வேணால் சாதா பேப்பரே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளூ கன் எடுத்துருக்கேன், வேணும்னா சாதா கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் சாதா கம்மியாக எடுத்துக்கலாம் வேணும்னா. நான் ப்ளூ கன் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி. நான் பின்னாடி வந்து ஒட்டி வச்சுட்டேன் ஒரு பேப்பரை. ஸோ அடுத்த பேப்பர் நம்ம ஒட்டிட்டு நான் பேப்பர் இது ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அதை வந்து ஒட்டி முடித்தாச்சு பார்த்தீங்களா. நான் கலர் பேப்பர் ஒட்டி முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு அது இந்த பாட்டு வந்து இந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த பாட்டை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் வந்து ப்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். அதை வந்து உள்ள வைக்கணும், இப்படி வச்சு ஒட்டணும். இதை வச்சு ஒட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திரும்பி உள்ளே வச்சு ஒட்டிக்கலாம். இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். இப்படி நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே நம்ம ஒட்டிடலாம். ஓகே நம்ம ஒட்டி முடிக்க போகிறோம். நான் வந்து ப்ளூ கன் இல்லையோ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஒட்டி முடிக்க போகிறேன். அவ்வளோதான், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம், ஒரு ஆர்கனைசர் மாதிரி. ஆனால் இது மூடுறக்கும் திறக்கிறக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கலாம். நாங்கள் ஒரு ஹேண்டில் மாதிரி ஏதாவது செய்யலாம். ஹேண்டில் மாதிரி செய்யப்போம். Thank you.
நெக்ஸ்ட்டு இதில் ஒட்டிக்கலாம். நீங்கள் வேறு மாதிரியும் செய்யலாம் ஹேண்டலு, இல்லைனா நீங்கள் வந்து இப்படியும் செய்யலாம். நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம், இல்லை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் உள்ளே வந்து சிசர் இந்த மாதிரி உள்ளே என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பெரிய சிசர் உள்ளே போகாது, குட்டி சிசர் தான் போகும். நான் வந்து ஒரு பேப்பர் எது வேணாலும் உள்ளே போட்டுக்கலாம். ஒரு குட்டி ஆர்கனைசர் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இன்னும் நல்லா ஒட்டிக்கோங்க. ரவுண்டாக ஒட்டலை, அதான் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக வரும். Thanks for watching the video.